ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து இந்த ஹாட்டான சம்மருக்காக ஒரு கூலான ஸ்மூத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, எப்படி வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 10 ஸ்ட்ராபெரி பழம் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 5 லேருந்து 6 கேஷ்யூ நட்ஸ் எடுத்துக்கோங்க, முந்திரி. அப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ பால் ஊற்ற போகிறீங்களோ அந்த தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரை போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே வந்து இப்போ நான் பிளெண்டரில் பண்ணுறேன். பிளெண்டர் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, மிக்ஸி ஜாரில் ஜூஸரில் போட்டிருக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஸ்ட்ராபெரியில் விட்டமின் சி கண்டென்ட் ரொம்ப நிறையா இருக்குங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னுக்குமே ஸ்ட்ராபெரி ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு ஒரு 1/2 ஹவர் நீங்கள் உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் செஞ்சால் போதும், கழுவுனா போதும். எந்த வெஜிடபிள்ஸ் வாங்கினாலும் கொஞ்சம் உப்பு தண்ணியில் ஊற வச்சுடுங்க. அப்புறமா எடுத்து நல்ல வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா அதில் இருக்க அந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே போயிடும். இப்போ நல்லா போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் ஜூஸர்லேயும் செய்யலாம், இதே மாதிரி சூப்பராக வரும். நீங்கள் அழகுக்காக கொஞ்சம் மேலே ஐஸ்கிரீம் வச்சுட்டு சர்வ் பண்ணிடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. நீங்கள் வெளியில் போய் வாங்கி இது பண்ண வேண்டாம், இது நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்மூதி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஐஸ்கிரீமும் சேர்த்துக்கலாம். சூப்பரான ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.